Friends, welcome to Rabbit Fate Channel. நாம இப்போ இந்த வீடியோல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் மார்ச் மாதத்துக்கு 1, 2, 3, 4 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று குளோபல் பயோ இந்தியா 2021 மாநாட்டினை ஹர்ஷவர்தன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா மார்ச் 3 தேதி. இந்த ஹர்ஷவர்தன் அப்படின்றவர் யார் அப்படின்னா சுகாதாரம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். சுகாதாரம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தான் ஹர்ஷவர்தன் அவர்கள். இவர் தான் குளோபல் பயோ இந்தியா 2021 அப்படின்னு சொல்லக்கூடிய மாநாட்டை தொடங்கி வச்சுருக்காரு. இந்த மாநாட்டோட முக்கிய கருப்பொருள் அல்லது தீம்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் லிவ்ஸ் அலாங் வித் தி டேக்லைன் பயோ சயின்ஸ் டு பயோ எக்கனாமி. அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் லிவ்ஸ் அலாங் வித் தி டேக்லைன் பயோ சயின்சஸ் டு பயோ எக்கனாமி அப்படின்றத இந்த மாநாட்டோட தீம். நெக்ஸ்ட்டு கொழும்பு துறைமுகத்தை மேம்படுத்த இலங்கை இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுடன் இணைய உள்ளது. இந்தியா கூடையும் ஜப்பான் கூடையும் இலங்கை வந்து இணைய இருக்குது. எதுக்காக அப்படின்னா கொழும்பு துறைமுகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த 2 நாடுகளோட இணைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலிய நாட்டுக்கான இந்திய தூதராக மன்பிரீத் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மன்பிரீத் சிங் அவர்கள். நெக்ஸ்ட்டு சீன நாடாளுமன்றத்தின் வெளியுறவு விவகார குழு துணைத் தலைவராக ஜாவோ சோங்கி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜாவோ சோங்கி அவர்கள் தான் சீன நாடாளுமன்றத்தோட வெளியுறவு விவகார குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக மடம் வெங்கடராவ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. யார் அப்படின்னா மடம் வெங்கடராவ் அவர்கள் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு தடுப்பூசியை கண்டுபிடித்து தயாரித்து தனது திறனை இந்தியா உலக அரங்கில் பறைசாற்றியுள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அதை தயாரித்து அவங்களோட நம்மளோட திறனை வந்து நம்ம வந்து உலக அளவில் வந்து காட்டியிருக்கோம் அப்படின்றத சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய கடல்சார் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றது. இந்திய கடல்சார் மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டத்தை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட்டு பூஜ்ய வேறுபாடு தினம், பூஜ்ய வேறுபாடு தினம் மார்ச் 1, பூஜ்ய வேறுபாட்டு தினம் மார்ச் 1. நெக்ஸ்ட்டு உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3, உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. நெக்ஸ்ட்டு உலக செவித்திறன் தினம் மார்ச் 3, உலக செவித்திறன் தினம் மார்ச் 3. நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 8, தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 8. நெக்ஸ்ட்டு உலக மகளிர் தினம் மார்ச் 8, உலக மகளிர் தினம் மார்ச் 8. நெக்ஸ்ட்டு உலக வன உயிரினங்கள் தின தீம், அதாவது உலக வன உயிரிகள் தினம் என்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 3. அந்த தினத்துக்குரிய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆர் லிவ்லிஹுட்ஸ் சஸ்டெய்னிங் பீப்புள் அண்ட் பிளானட். ஃபாரஸ்ட் ஆர் லிவ்லிஹுட் சஸ்டெய்னிங் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படின்றத அந்த வன உயிரிகள் தினத்தோட தீம் கருப்பொருள் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா பிரான்ஸ் நாட்டோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்காக நம்ம இந்திய நாடு பிரான்ஸ் நாட்டோட ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம மத்திய அமைச்சரவையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் 5 வகையான புதிய புதர் இன தவளை இனங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புதர் இன தவளைகள், புதருக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை இனங்கள் 5 வந்து புதுசாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசாமில் ஹிமாலயன் ஸ்க்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இமாலய வரையாடு அரிதாக வந்து காணப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தில் அப்படின்னா அசாமில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் டிசர்ட் ஃப்ளாக் கூட்டு விமான பயிற்சி நடைபெற்றிருக்கு. எங்கே அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில். இந்த டிசர்ட் ஃப்ளாக் கூட்டு விமான பயிற்சியை நடத்தின நாடு எது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் நடத்துச்சு. ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே நடத்துச்சு. இதில் வந்து 10 நாடுகளுக்கு மேலே வந்து பங்கேற்றாங்க. கரெக்டாக 10 நாடுகள் வந்து பங்கேற்றாங்க. இந்த 10 நாடுகளில் ஒரு நாடு நம்ம இந்தியாவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹரியானாவில் தனியார் வேலைவாய்ப்பில் 75% உள்ளூர் மக்களுக்கு அளிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல 75% வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. அந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திரிபுராவில் உதய்பூர் அறிவியல் மையம் திறக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா
திரிபுராவில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திரிபுராவில் இதை யார் ஓப்பன் பண்ணது, இந்த உதய்பூர் அறிவியல் மையத்தை யார் வந்து திறந்து வச்சது அப்படின்னா, திரிபுராவோட ஆளுநராக இருக்கக்கூடிய ரமேஷ் பயஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் திறந்து வச்சிருக்காரு. திரிபுராவோட ஆளுநர் தான் இந்த உதய்பூர் அறிவியல் மையத்தை திறந்து வச்சிருக்காரு. ரமேஷ் பயஸ் தான் ஆளுநரோட பேர். நெக்ஸ்ட்டு, தமிழக உருது அகாடமி துணைத் தலைவராக முகமத் நயிமூர் ரஹ்மான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. முகமத் நயிமூர் ரஹ்மான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட உருது அகாடமி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உருது அகாடமியோட தலைவர் யார் அப்படின்னா கே பி அன்பழகன். இதில் வந்து நம்ம துணைத் தலைவர் வந்து பார்த்துருக்கோம். அப்போ தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தலைவர் யார் அப்படின்னா கே பி அன்பழகன். அன்பழகன் அப்படின்றவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் தான் இந்த தமிழக உருது அகாடமியோட தலைவர். துணைத் தலைவர் யார் அப்படின்னா முகமத் நயிமூர் ரஹ்மான் அவர்கள். நெக்ஸ்ட்டு, எண்ணெய் எரிவாயு சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக தமிழகத்திற்கு அகில இந்திய செயல்திறன் விருது கிடச்சிருக்கு. எண்ணெய் எரிவாயு இதை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினதில் நம்ம தமிழக மாநிலத்திற்கு அகில இந்திய செயல்திறன் விருது வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மான் பெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அங்கே நடந்த டென்னிஸ் போட்டியில் டேவிட் காஃபின் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த டேவிட் காஃபின் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இந்த மான் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மான் பெலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது. மான்ட் பெலியர் பெலியர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த இடம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது. அதில் டேவிட் காஃபின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பேர் பின்பற்றக்கூடியவங்க லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா விராட் கோலி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது விளையாட்டு வீரர்களில் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய 1, 2, 3, 4 அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து 4வது இடம். இதே இது நம்ம இந்தியாவில் இருந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்னா அது வந்து விராட் கோலி அவர்கள்னு சொல்கிறாங்க. இதே இது உலக அளவில் இருக்கக்கூடியவங்கள அதாவது அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி உலக அளவில் வந்து நம்ம பார்க்குறப்ப முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள். இதுலேயே வந்து இந்த உலக அளவில் விராட் கோலி அவர்கள் வந்து 4வது இடத்துல வந்து இருக்காங்க. இதே இது நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப இவர் வந்து முதலிடத்தில் இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேளாண் விவகாரங்கள் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு அளிக்க இந்தியா பிஜு நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. எந்த நாட்டு கூட அப்படின்னா பிஜு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டோட ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநராக திரு ஜெய்தீப் பட்நகர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. திரு ஜெய்தீப் பட்நகர் அவர்கள் தான் இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தோட முதன்மை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு, கடற்படை கிழக்கு மண்டல தலைமை அதிகாரியாக அஜேந்திர பகதூர் சிங் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அஜேந்திர பகதூர் சிங் அவர்கள். நெக்ஸ்ட்டு, சர்வதேச மிச்சலின் ஸ்டார் விருதை பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா களிமா அரோரா. களிமா அரோரா அப்படின்றவங்க தான் சர்வதேச மிச்சலின் ஸ்டார் விருதை பெற்ற முதல் இந்திய பெண்மணி. இவங்க வந்து ஒரு சமையல் கலைஞர். இந்த களிமா அரோரா அப்படின்றவங்க ஒரு சமையல் கலைஞர். நெக்ஸ்ட்டு, பூஜ்ய பாகுபாடு தினம் நம்ம பார்த்தோம். தினங்கள் லிஸ்ட்டில் வந்து பூஜ்ய பாகுபாடு தினம் மார்ச் 1 பார்த்தோம். இந்த பூஜ்ய பாகுபாடு தினம் மார்ச் 1 நம்ம அனுசரித்தோம்ல, அந்த நாளுக்கான சின்னமாக எந்த சின்னத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி. பூஜ்ய பாகுபாடு தினத்துக்குரிய அந்த நாளுக்குரிய சின்னம் பட்டாம்பூச்சி. நெக்ஸ்ட்டு, இஸ்ரேல் நாட்டிற்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் தூதராக முகமது அல் காஜா அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. யார் அப்படின்னா முகமது அல் காஜா அவர்கள் தான் அமீரகத்தோட முதல் தூதராக, அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கான ஒரு ஐக்கிய அமீரகத்தில் இருந்து வந்த ஒரு முதல் தூதராக பொறுப்பேற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக ட்ரெஸ் கோதிக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ட்ரெஸ் கோதிக் அவர்கள் தான் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா மார்ச் மாதத்தில் 1, 2, 3, 4 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.